இப்ப ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு லோடாயிருக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குரூப்பை ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த திசா ரிவரை கிராஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கூகுளில் அதிகமா சர்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அந்த திசா ரிவரை கிராஸ் பண்றதுக்காக இப்ப பெரும் அளவில் முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான முயற்சிகள் தான் இது இப்போ உக்ரைனோட மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பாத்தீங்களாலே தெரியுதுல ரப்பர் போட் வந்து எடுத்துட்டு போறாங்க அதை இன்ஃபிளைட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலி போட்டிருக்காங்க இல்லையா சோ இதை கிராஸ் பண்ண உடனே ஒரு திசா ரிவர் ஓடிட்டு இருக்கா அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஹங்கேரிக்குள்ள போயிடலாம் ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு உக்ரைன் கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்ல கிடையாது சோ அதனால போலாண்ட்ல இருக்கிறவங்க இடத்துல இருக்கிறவங்க இது போல சேஃப்டியான நாடுகளுக்கு போறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அதாவது சக்சஸ்ஃபுல்லா ஆல்ரெடி உக்ரைன்ல இருந்து தப்பிச்சவங்க இப்போ உக்ரைன் குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஹங்கேரி நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா மால்டோவாக்குள்ள போனாலும் புடிச்சு கொடுத்துருவாங்க போலாண்டுக்குள்ள போனாலும் புடிச்சு ஸோ ஒரே சேஃப்டியான வழி ஹங்கேரி தான் இப்போ இந்த மேற்குலக நாடுகள் ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா டெமாக படி ஆள்றது இல்லை அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இதனால வந்து ஹங்கேரியோட பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ இதுக்காக கீழே போட்டுக்கிற ஒரு கேப்ஷன் தான் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருந்தது பட் ஆனால் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தப்பிச்சு நான் டிக்டேட்டர்ஷிப்புக்கே போயிடறேன்ப்பா அப்படிங்கிறத போல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இதுக்கு கீழே கேப்ஷன்லாம் இருக்குது பார்க்கும்போதே தெரியுது குழந்தைகள் பெண்கள் இது போல் அப்படியே குரூப் குரூப் ஃபேமிலி ஃபேமிலியா ஏன்னா குடும்பத்தோட போய் வாழணும் தானே ஆசைப்படுவாங்க ஹங்கேரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க யாரையும் நாங்கள விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது போல ஹங்கேரி கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க கம்மி சேலரி கூட கொடுத்தா கூட போதும் அது வந்து ஒரு பெனிஃபிட் தான் உக்க ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் ஹங்கேரிக்கு போனாங்கன்னா அதை விட்டு அவங்களை பிடிச்சி கொண்டு போய் சாவறதுக்கு ஃப்ரண்ட் லைன்ல ஓடுறதுக்கு ஹங்கேரி கூப்பிட்டு அவங்களோட சிறிசுனா மாத்தி கொஞ்சம் ஏதாவது பார்த்து இதா பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இருக்கு அதனால ஹங்கேரிக்கு ஓடுறாங்க அப்புறம் இந்த பகுதி எந்த இடத்துல வந்து இவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரைனோட ஜக்கார்பட்டியா ஒப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த ஒப்லாஸ்ட்ல வந்து வியோலாக் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில இருந்து இது போல கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஓலக் பகுதி வந்து பாத்தீங்கன்னா திசா ரிவர் கிராஸ் பண்ணி அந்த சைட் போனதான் உக்ரைன் வந்து ஹங்கேரிக்கு போக முடியும் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு தான் இன்னும் பல பகுதிகள் இது போல உக்ரைனியன்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்கள செய்திகள் வருது இதுல ஒரு சில ரூமர்ஸ் அதாவது பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா உக்ரைனியன் சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கதான் இந்த ஆளுங்களை பிடிச்சிட்டு போறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்படியோ கொண்டு வர வச்சு அந்த இடத்துல இருந்து அவங்களை சக்சஸ்ஃபுல்லா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க ஹங்கேரிக்கு அப்படிங்கறது போலாம் சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களை மட்டும் நீங்க பிடிக்கிறீங்களா அவங்களெல்லாம் நீங்க வந்து கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விடுறீங்களா அப்படின்ற கோபம் ஆக்ரோஷம்லாம் வந்து மக்களுக்குள்ள இருக்கு அது வெளிப்படுறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு பதிவு ஆயிருக்கும் இது உக்ரைனோட கெஃபேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு பதிவு இந்த கெஃபேல வந்து டிசிசி எம்ப்ளாயிஸ் நாங்கள் பாருங்க பாகுபாடு இல்லாமல் பணக்காரங்களையும் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கறது போல ஒரு வீடியோ பதிவு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது போல விஷயங்கள் ரொம்ப ரேரு ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்குள்ள போய் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்துருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரேரு அப்புறம் ஸ்பாக்குள்ள போய் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ பதிவு வந்துருந்தது அது நான் காட்டாதது காரணம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து இதாக இருக்காது ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் காட்டல ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரேரான ஒரு தான் வந்து இது போல பணக்காரங்களை பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிடிச்சிட்டு போகும்போதே ஒரு நபர் சிரிப்பாரு அந்த ஒரு நபரை மட்டும் காமிச்சு இந்த உங்களுக்கு அதுல பாஸ் பண்ணி காட்டுறோம் அந்த நபரை மட்டும் காமிச்சு இவர் அஞ்சாவது தடவை பிடிக்கிறாருங்க இவர் எப்படிங்க அஞ்சாவது தடவை பிடிக்க முடியும் வீடியோல அப்படிங்கிறது போல கேக்குறாங்க பட் எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை பட் ஆனா அந்த பதிவை ஷேர் பண்ணவர் வந்து கீழே ஆத்திரங்களை கொட்டியிருந்தாரு வழியில் அவர்கிட்ட காசு இருக்குமா இருக்கும் பண்ணியிருப்பாரா இருக்குமா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது சிலரோட கருத்தா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அது கரப்ஷன் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு பணக்காரர்களா இருந்தாங்கன்னா என்ன வேணா செஞ்சுக்கலாம் ஏழைகளா இருந்தாங்கன்னா போய் சாக வேண்டிதான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும் போது அப்படி தெரியுது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் தான் அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு மேலும் கஷ்டம் தர்ற மாதிரி ரஷ்யா வேற எல்லா தெர்மல் பிளான்ட்டோட சூழலையும் முடிச்சு விட்டாங்க வெறியோண்டு இருக்கிறாங்க நீ நீ எதையும் செய்ய எலக்ட்ரிக்கல் பிளான்ட் எல்லாம் இருக்கனால தானே ஃபேக்ட்ரி தயாரிக்கிற எல்லாம் எதுவும் வேணா இனிமே உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ரி வேண்டாம் எதையும் தயாரிக்காது சப்மெரின்லாம் எல்லாம் தயாரிக்கிறேன்னாங்க இல்லையா கரண்ட் இருந்தால் தானே பண்ண முடியும் எதுவும் செய்யாது அமைதியா இருங்க அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ரஷ்யாவோட கிருஷ்ணோடா இருக்காயிருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குஷாப்கி டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஏர்ஃபீல்டு இருக்குது இந்த ஏர்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேட்டலைட் இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேலே ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு இந்த ட்ரோன் தாக்குதல்கள்னால ரஷ்யாவோட அதிநவீன விமானங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதோட மேற்கூட நாடுகள்ல இருந்து கிளைம் வருது இன்னும் அபிஷியலா ரஷ்ய தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயங்களும் சொல்லலை சமீப காலமா அவங்க தரப்புல இருக்கக்கூடிய இழப்புகள்ல எதையுமே அவங்க கணக்காட்ட மாட்டுறாங்க மேபி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குமா இருக்கும் மேபி இருக்கக்கூடிய விஷயங்களை அசஸ் பண்ணக்கூடாது இழப்புகளை வந்து அசஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட பெருமளவுல சொல்லாம கூட இருக்கலாம் பட் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சாட்டலைட் இமேஜ் வச்சு பார்க்கும் மேபி ஒண்ணு இல்ல அதற்கும் மேற்பட்ட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் ட்ரோன் தாக்குதல்னால பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்காக பயன்படுத்துறதை விட அதிகமா ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போர் சூழல் இவ்வளவுதான் தயாரிக்கணும்னு சொல்லி என்ன மீட்டர் வச்சு அளந்து பார்த்தா தயாரிப்பாங்க பண்ணுப்பா போய் ஒரு டேமேஜ் ஆனால் இருபது முப்பது டெஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல கூட சேர்த்து பண்ண அப்படிங்கிறது போல தானே இருக்கும் பட் ஆனால் அங்கே முக்கியமான விஷயம் அது நோட் பண்ண வேண்டியது அது இல்லை ரஷ்யா எக்ஸசிவா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா அவங்க கிட்ட தீர்ந்துட்டு இருக்க அந்த ஆயுத கிடங்கையும் ரீஃபில் பண்றாங்கன்னு அர்த்தம் ஒரு சைடு போருக்கு வேணுங்கிறது ரெடியாகுது அவங்களோட ஆயுத கடங்குக்கு வேணுங்கிறது ரெடியாகுதுன்னா இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள அவங்களோட ஆயுத கடங்கு திரும்பி ஃபுல் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும் இந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கும் அப்படின்னா ரஷ்யா இழக்கவே இல்லை எதையுமே ஆளுங்க இழந்திருக்காங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் பட் ஆனா ரஷ்யா வந்து பொருள் இழப்பு அப்படிங்கிறது பெரும்பான்மையா இருக்காது ஆனா மேற்குலக நாடுகள் அதிகமான பொருளை இழந்திருப்பாங்க ஆஹ் வீரர்களும் லீஜன் உள்ள வந்து சண்டை பிடிக்கிறாங்க இல்லையா சோ அதையும் இழந்திருப்பாங்க மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது மேற்குலகத்துக்கு தவறுக்குமே தவிர ரஷ்யாவுக்கு இருக்காது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படினு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பாய்